திருவண்ணாமலை தீப திருவிழா பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் நாளை நடைபெறுகிறது. இதுகுறித்த மேலும் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுடலைக்குமாரிடம் கேட்கலாம். சுடலைக்குமார், திருவண்ணாமலை தீப திருவிழாவில் என்னென்ன கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கு, பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்களா, விவரம் என்ன? வணக்கம் நிவேதிதா. அதாவது திருவண்ணாமலை தீப திருவிழாவானது நாளை காலை 4 மணிக்கு கோயில் வளாகத்திற்குள் பரணி தீபமானது ஏற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு அண்ணாமலையார் மலை உச்சியில் மகா தீபமானது ஏற்றப்பட இருக்கின்றது. இந்த திருவண்ணாமலை தீப திருவிழா என்பதற்கு முதல் 2/12/2020 வரை பொதுமக்கள் யாரும் வந்து கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்ய வேண்டாம் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி இன்றைய தினம், அதாவது 29/11/2020 நாளைய தினம் பொதுமக்கள் பக்தர்கள் யாரும் அண்ணாமலையார் கோவிலுக்குள் உள்ளே தரிசனம் செய்வதற்கு அனுமதி இல்லை என்றும் மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி 2020 இந்த ஆண்டு தீப திருவிழா அன்று மலை மீது ஏறி மகா தீபத்தினை தரிசனம் செய்வதற்கும் பொதுமக்களுக்கு அனுமதி இல்லை என்று மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 29/11/2020 மற்றும் 30ஆம் தேதி இந்த 2 நாட்களிலும் பக்தர்கள் கிரிவலம் செல்வதற்கும் தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி 17/17/2020 3/12/2020 வரை திருவண்ணாமலை நகரம் மற்றும் கிரிவல பாதையில் பக்தர்கள் அன்னதானம் வழங்குவதற்கும் தடை விதிக்கப்படுவதாக மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி வெளி மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் யாரும் உள்ளே வரக்கூடாது என்று, அதாவது 28/11/2020 முதல் 30ஆம் தேதி வரை 3 நாட்கள் பொதுமக்கள் வெளியூர் பக்தர்கள் யாரும் திருவண்ணாமலை நகரத்திற்குள் வர வேண்டாம் என்றும் மாவட்ட நிர்வாகத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கண்காணிப்பதற்காக 15 இடங்களில் காவல்துறை சார்பில் சோதனை சாவடிகள் அமைக்கப்பட்டு யாரும் வெளி மாவட்ட மக்கள் யாரும் திருவண்ணாமலை நகருக்குள் வராத வண்ணம் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த தீப திருவிழாவை காண்பதற்காக கோவில் நிர்வாகத்தின் மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் உள்ளூர் தொலைக்காட்சிகள் மூலமாகவும் நம்முடைய நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியிலும் நாளைய தினம் தீப திருவிழா முழுவதுமாக நேரலை செய்வதற்கான ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி கோவிலுடைய யூடியூப் தளத்திலும் இந்த தீப திருவிழாவை பொதுமக்கள் யூடியூப் தளம் மூலமாகவும் காணலாம் என்று மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியை டாக் டிவி, எஸ்இபி, டிசிசிஎல், விகே டிஜிட்டல், ஆதார், ஜாக் டிவி, அக்ஷயா டிஜிட்டல் ஆகிய கேபிள் கனெக்ஷன்களிலும், ஏர்டெல், டாடா ஸ்கை, சன்டைரக்ட் ஆகிய டிடிஎச்கள் உட்பட அனைத்து முன்னணி கேபிள் கனெக்ஷன்களிலும் காணலாம்.